கியூப் தமிழ் காணொலி நேர்களுக்கு மாலை வணக்கம் ரஷ்ய ராஜதந்திரிகள் இரண்டு பேர் ஜெர்மனியிலிருந்து நாடு கடத்தல் காரணம் கொலை பாரிஸ் ஒப்பந்தம் கைமீறி போய்விட்டது நோர்வேயிலிருந்து குளோபல் கார்பனனுடைய புதிய அறிக்கை ஆப்கானிஸ்தானில் தாக்குதல் ஜப்பானிய வைத்தியர் கொலை இனி விபரமான செய்திகள் ஜெர்மனியில் நடைபெற்ற ஒரு கொலை தொடர்பாக ரஷ்யாவினுடைய இரண்டு ராஜதந்திரிகள் ஜெர்மனியில் இருந்து தடாலடியாக ரஷ்யாவிற்கு நாடு கடத்தப்பட்டிருக்கிறார்கள் கடந்த இருபத்தி மூன்றாம் திகதி ஆகஸ்ட் மாதம் ஜெர்மனிய தலைநகர் பெர்லினில் ஜோர்ஜியா நாட்டை சேர்ந்த சலீம் கான் கான் பில்லி என்பவர் இவ்வாறு கொலை செய்யப்பட்டிருந்தார் ஜோர்ஜியா நாட்டில் ரஷ்யா பல்வேறான அத்துமூறல்களை நடத்தி வருவதும் அந்த நாட்டை ஆக்கிரமிக்க முற்பட்டு இருப்பதும் தெரிந்ததே அந்த நாட்டில் ரஷ்யாவுக்கு எதிராக இருக்கின்ற சக்திகளை ரஷ்யா நாடு கடந்து அழிக்க முற்படுகின்றதா என்பது ஒரு கேள்வியாகவே நீண்ட காலமாக இருந்து வருகின்றது குறித்து கிளரி கிளின்டன் அவர்களும் ஒரு காலத்திலே ஜோர்ஜியா என்கின்ற நாட்டின் மீது ரஷ்யா பலத்த ஆக்கிரமிப்பை செய்து வருவதாகவும் பேசியிருந்தார் இந்த நபர் ஜெர்மனியில் இருக்கின்ற மசூதிக்கு கொண்டிருக்கும் வழியில் மிதிவண்டியில் வந்தவர் இவருடைய தலையில் இரண்டு தடவைகள் சுட்டு சென்ற காரணத்தினால் இவர் ஸ்தலத்திலேயே மரணமடைந்தார் இந்த மரணத்துக்கு யார் காரணம் என்று ஆராய்ந்ததன் பின்னதாக நாற்பத்தி ஒன்பது வயதுடைய வெடிம் எஸ்கோலோவ் என்பவரை ஜெர்மனியர்கள் கைது செய்திருக்கின்றார்கள் இந்த வடிம் ஸ்கோலோவ் என்பவர் ரஷ்யாவினுடைய பணக்காரர் அதாவது ரஷ்ய நிர்வாகத்துக்கு எதிரான ஒருவரை இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு கொலை செய்த சம்பவத்தோடு தொடர்புடையவர் என்று கூறப்படுகின்றது எனவே ஜெர்மனிய மண்ணில் நடைபெற்ற இந்த கொலைக்கு ஜெர்மனியில் காரணங்கள் எதுவும் இல்லை ரஷ்யாவே தன்னுடைய எதிரியை தன்னுடைய உளவு பிரிவுகளை வைத்து கொலை செய்திருக்கின்றதாக ஜெர்மனி கருதுகின்றது இதற்கு பதிலடியாக ஜெர்மன் மண்ணில் இதுபோன்ற காரியங்கள் அனுமதிக்க முடியாது என்று ரஷ்ய ராஜதந்திரிகள் இரண்டு பேரை நாடு கடத்தி இருக்கின்றது இது பிரிட்டனில் ரஷ்யாவினுடைய முன்னாள் உளவாளி ஆகிய செர்கி ஸ்கிரீபால் அவருடைய மகள் இருவருக்கும் பொலோனியம் விஷம் வைத்த கதை போல இந்த சம்பவம் நடைபெற்று இருப்பதாக ஜெர்மனி கருதுகின்றது ஆனால் ரஷ்யா இது ஆதாரமற்ற குற்றச்சாட்டு என்று மறுத்திருக்கின்றது இருந்த பொழுதிலும் இந்த கொலை நடைபெறுவதற்கு ரஷ்யாவை தவிர வேறு யாரும் காரணமாக இருக்க முடியாது என்பது ஜெர்மனியினுடைய உறுதியான நிலைப்பாடாக இருக்கின்றது பாரிஸில் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு போடப்பட்ட ஒப்பந்தம் ஏறத்தாழ கைமீறி போய்விட்டதாக நோர்வேயில் இருக்கின்ற சென்டர் அமைப்பு இரண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பதாம் ஆண்டில் கார்பன் வெளியேற்றமானது சைபர் தசம் ஆறு வீதம் அதிகரித்து விட்டதாக கூறுகின்றது இது ஆயிரத்தி எண்ணூறாம் ஆண்டில் உலகம் எவ்வாறாக வெப்ப அதிகரிப்பு இருந்ததோ அதாவது ஒன்று தசம் ஐந்து பாகை பரனை வெப்ப உயர்வாக இருந்தது இந்த உயர்வின் அளவிற்கு புவியினுடைய வருடாந்த வெப்ப உயர்வு அதிகரிப்பை கொண்டு செல்ல வேண்டும் என்பது பாரிஸ் பருவநிலை மாநாட்டினுடைய ஒப்பந்தமாகும் இந்த அளவிற்கு கொண்டு போக முடியாத அளவிற்கு கரியமில வாயுவினுடைய வெளியேற்றம் இருப்பதாகவும் அவர்கள் கூறுகின்றார்கள் இரண்டாயிரத்தி நூறில் மூன்று பாகை பரனைட் அதிகரிக்கின்ற அளவிற்கு உலகம் ஆபத்தில் சிக்கிப்பட போகின்றது என்று சென்ற வாரம் அறிக்கை வெளியாகி கவனிக்கத்தக்கது ஐரோப்பிய ஒன்றியத்தில் பதினான்கு நாடுகள் ஒன்பது வீதமும் இந்தியா ஏழு வீதமும் கரிய வாயு கழிவில் முன்னணி வகித்து வருகின்றன இந்தியா சீனா இரண்டு நாடுகளும் இதில் மிகப்பெரிய நாடுகளாக இருப்பதும் குறிப்பிடத்தக்கது ஆப்கானிஸ்தானில் தொடர்ந்து தாக்குதல்கள் நடைபெற்று வருகின்றன ஆப்கானிஸ்தானுடைய தலைநகர் காபூலில் ஜப்பானினுடைய வைத்தியர் ஒருவரும் மேலும் ஐந்து பேரும் அங்கு நடைபெற்ற தாக்குதலில் கொல்லப்பட்டார்கள் தொண்டு நிறுவன வாகனம் ஒன்றின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் இந்த அனர்த்தம் நடைபெற்றிருக்கின்றது வணக்கம் உறவு